வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இது மொத்தம் இரண்டு ஏக்கர் எழுவது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அது எல்லாமே இது கூட கொஞ்சம் தரிசி நிலமும் ஒரு முப்பது சென்ட்டு நாற்பது சென்ட் அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் நேராக வேலூர் அடுத்த தும்பல் பேலூர்லேருந்து தும்பல் கருமந்தூராபுரம் மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்டுக்கும் மிக அருகாமையில் அமைந்திருக்கு பஸ் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்குங்க அதே மாதிரி நம்ம சேனல் பார்க்குற அனைத்து வியூவர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ கண்டினியூ பாருங்கள் பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு தேவைப்படுற இடமாரி தான் நல்ல மாதிரி பார்த்து முடிச்சிக்கிறோம் இது சூப்பரான செம்மன் பூமி தோட்டங்கள் அது இது வந்து செவ்வாழை தேன் வாழை கொண்ட வெரைட்டிஸ் வேலை வச்சுருக்காங்க அதே மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாற்பது தென்னை மரங்கள் நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் இருக்குது மற்ற ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கொஞ்சம் அகத்தி கீரை போட்டிருக்காங்க மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா பாலத்தோப்பு வாழைத்தோப்பு போட்டு இடையில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பாக்கு கன்று வச்சுருக்காங்க இரண்டு வயல் மட்டும் வைக்காமல் இருக்குது பாக்கி எல்லாமே பாக்குத்தோப்பு பாக்கு கன்றுகள் வச்சு சுமார் ஒரு ஒன்றரை வருஷம் இரண்டு வருஷம் வயசுள்ள கன்றுகள் இருக்குது தற்சமயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய தார் ஸ்வீடு ஒன்று இருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி நீட்டாக குடியிருக்கலாம் அளவுள்ள தார் ஸ்வீடு இருக்குது அது இல்லாமல் கார் நிறுத்துகிற மாதிரி ஷெட் இருக்குது ஒரு பசு மாடுகள் கட்டுற மாதிரி அது ஒரு தனியான ஒரு பெரிய ஷெட்டும் ஒன்று இருக்குது மாதிரி நல்லா தண்ணீர் வசதி இருக்குங்க இதில் வந்து கிணறு கிடையாதுங்க இரண்டு போர் வசதி இருக்குது ஏழரை ஹெச்பி இலவச மின்சார வசதி இருக்குது அவங்க வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு நீர்த்தாக்க தொட்டி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதில் மோட்ரு போட்டு எடுத்து அதில் தொட்டி ஃபுல் பண்ணிவிட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு பாய்க்கிறாங்க பார்த்திங்களா இந்த பல தோட்டத்தில் இடையில் பாருங்கள் எல்லாமே கன்றுகள் இருக்கு பாருங்க பாக்கு கன்றுகள் இருக்குது இது வந்து அகத்திக்கீரில் கொஞ்சம் போட்டிருக்காங்க மீதியெல்லாம் பாக்கு பாக்கு கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாழைத்தோப்பில் போட்டிருக்காங்க நல்லாவே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு பார்த்திங்கன்னா நல்லா குபேர மூலையில் நீட்டாக அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி ஈசானியம் மூலம் சற்று தாழ்ந்தும் இருக்குது இது வீட்டுக்கு ஃப்ரெண்டில் செவல் செவ்வளினி கண்டிகளில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் வச்சுருக்காங்க இடம் சூப்பராக நல்ல முறையில் இருக்குங்க அருமையாக இருக்குது பாருங்க அது மாதிரி பஞ்சாயத்து தார்சாலையிலேருந்து சுமார் ஒரு நூறு மீட்டர் அளவுக்கு மண் சாலை வசதியோடு அமைஞ்சிருக்கு சுமார் பதினைந்து அடி அகல மண் சாலை வசதி நல்ல அகலமான மண்சாலை வசதி இருக்குது மற்றபடி லாரி கார் எல்லாமே போகும் பாருங்க அந்த நீர் தேக்க தொட்டின்னு சொன்னால் பார்த்தீங்களா பாருங்க இந்த இதுதான் இதெல்லாம் தண்ணி ஸ்டோர் பண்ணி எல்லா வலைக்கும் பாய்ச்சிட்டு இருக்காங்க இடம் நல்லா சூப்பராக இருக்குங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி கொடுங்க பார்த்துட்டு அவங்க கூப்பிடட்டும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்த்துட்டு நல்ல மாதிரியே பேசி முடிச்சுக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ